Hi everyone, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நோபல் பிரைஸ் வின்னர் 2021 அந்த லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் யார் நோபல் பிரைஸ்க்காக அனௌன்ஸ் செலக்ட் ஆகியிருக்காங்க, என்னென்ன காரணத்திற்காக செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் 2021 ஆக்சுவலாக வந்து இது எந்த கண்ட்ரியில் வந்து நோபல் பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்வீடன் கேபிட்டல், அந்த ஸ்வீடன் கண்ட்ரியுடைய தலைநகரம் ஸ்டாக்ஹோம். ஆக்சுவலாக நோபல் பிரைஸ் வந்து 6 டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மெடிசன், மெடிசனோட ஃபிசியாலஜி, ஓகே, அதர்வைஸ் கால்ட் அஸ் ஃபிசியாலஜி. செகண்ட் ஒன் ஃபிசிக்ஸ், தேர்ட் ஒன் கெமிஸ்ட்ரி, ஃபோர்த் ஒன் லிட்ரேச்சர், ஃபிஃப்த் ஒன் பீஸ், சிக்ஸ்த் ஒன் எக்கனாமிக்ஸ். டோட்டலாக இந்த 6 ஃபீல்டுக்கு தான் நோபல் பிரைஸ் ஒவ்வொரு வருஷமும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இதில் 5 ஃபீல்டுக்கு பீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர மீதி 5 ஃபீல்டுக்கும் எங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் ஸ்வீடிஷ் நோபல் கமிட்டி வந்து நோபல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, யார் யார் செலக்ட் ஆகிருக்கா அப்படின்ட்டு. பீஸ்க்கு மட்டும் எங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, நார்வே கண்ட்ரி, நார்வே தலைநகரம் வந்து ஓஸ்லோ, ஓஸ்லோவில் உள்ள நார்விஜியன் நோபல் கமிட்டி பீஸ்க்கான நோபல் பிரைஸ் வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இதுக்கு இந்த நோபல் பிரைஸ்க்கு என்ன அவார்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு கோல்டு மெடல் அண்ட் 10 மில்லியன் ஸ்வீடிஷ் குரோனார், ஓகேங்களா. அந்த ஸ்வீடிஷ் கண்ட்ரியுடைய கரன்சி நேம், இப்போ எப்படி நம்ம இந்தியாவுடைய கரன்சி ருப்பின்னு சொல்கிறோமோ, அந்த ஸ்வீடன் கண்ட்ரியுடைய கரன்சி நேம் ஸ்வீடிஷ் குரோனர். அவங்களுடைய அமௌண்ட்டில் 10 மில்லியன், நம்மளுடைய அமௌண்ட்டில் அப்ராக்சிமேட்லி 8.5 crores, ஓகேங்களா. வாங்க, ஃபஸ்ட்டு இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் நோபல் பிரைஸ் வின்னர்ஸ், ஓகேங்களா. அந்த ஃபஸ்ட்டு ஃபீல்டு பார்க்கலாம், மெடிசன் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஃபிசியாலஜி, ஓகேங்களா. இதுக்கான நோபல் பிரைஸ் வின்னர் என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, 4th October 2021 மண்டே, ஓகேங்களா. யார் யார் செலக்ட் ஆகியிருக்கா அப்படின்னா, டேவிட் ஜூலியஸ், ஆடம் பெட்டாஃப் பவுடியன். டேவிட் ஜூலியஸ் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர், ஆடம் பெட்டாஃப் பவுடியன் லெபனீஸ் அமெரிக்கன், ஓகேங்களா. எதுக்காக இவங்க வந்து நோபல் பிரைஸுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் தியர் டிஸ்கவரிஸ் ஆஃப் ரிசெப்டர்ஸ் ஃபார் டெம்பரேச்சர் அண்டு டச், ஓகேங்களா. இந்த ஒரு ஆராய்ச்சிக்காக, கண்டுபிடிப்புக்காக தான் அவங்களுக்கு நோபல் பிரைஸுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும், ஃபார் சால்விங் வை வி ஃபீல் ஹீட் கோல்டு டச், ஓகேங்களா. இந்த ஒரு கண்டுபிடிப்புக்காக தான் இவங்க வந்து நோபல் பிரைஸ்க்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. இப்போ ரெண்டு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எப்படி அந்த அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்கன்னா, ஹாஃப் ஹாஃபாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 3 மெம்பர்ஸ் வரைக்கும் செலக்ட் ஆவாங்க, ஓகேங்களா. இவங்க ரெண்டு பேருக்குன்னா அந்த அமௌண்ட்டில், நோபல் பிரைஸ் அமௌண்ட்டில் ஹாஃப் ஹாஃப் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. செகண்ட் வந்து பார்க்கலாம், ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸுக்கான நோபல் பிரைஸ் என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, 5th October 2021 டியூஸ்டே, ஓகே. இதுக்கு யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்கன்னா, ஜார்ஜியோ பாரிசி இத்தாலியை சேர்ந்தவர், கிளாஸ் ஹேசல்மன் ஜெர்மனியை சேர்ந்தவர், யோக்ரோ மேனபே ஜப்பானை சேர்ந்தவர். இவங்க 3 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. இவங்க எந்தெந்த காரணத்துக்காக நோபல் பிரைஸுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க, எந்த ஆராய்ச்சிக்காக செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைனிங் டிஸார்டர் இன் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் தோஸ் ஆஸ் ஸ்மால் ஆஸ் த இன்சைட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் டு த பிளானட் சைஸ்ட் and in developing forecast models of earth's climate and reliably predicting global warming. இந்த ஆராய்ச்சிக்காக தான் இவங்க 3 பேரும் வந்து நோபல் பிரைஸ்க்கு செலக்ட் ஆகியிருக்காங்க, ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு ஒன் ஜார்ஜியோ பாரிசி, அவருடைய ஆராய்ச்சி தான் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, எக்ஸ்பிளைனிங் டிஸார்டர் இன் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ். அந்த ஆராய்ச்சியை பண்ணவர் வந்து ஜார்ஜியோ பாரிசி. மீதி 2 பேரும் இந்த செகண்ட் ஒன்னாக கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இன் டெவலப்
டெவலப்பிங் ஃபோர்காஸ்ட் மாடல்ஸ், ஓகே, அந்த ஆராய்ச்சிக்காக செலக்ட் ஆகியிருக்காங்க. இதில் இவங்களுக்கு எப்படி அந்த நோபல் பிரைஸ் அமௌண்ட் வந்து இது பண்ணி கொடுப்பாங்க, ஷேர் பண்ணி கொடுப்பாங்கன்னா, ஜார்ஜியோ பாரிசி வந்து ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுவார், மீதி ரெண்டு பேரும் மீதி உள்ள ஹாஃபில் குவாட்ரின், இவங்க அவருக்கு கிளாஸ் ஹேசல்மேனுக்கு ஹாஃப் அமௌண்ட்டை ஹாஃபில் பாதி, ஓகேங்களா, ஒன் பை ஃபோர்த், யூக்ரோ மேனபேவும் ஒன் பை ஃபோர்த் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இது தமிழில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, பருவநிலை மாற்றம் தொடர்பான அம்சங்களை இயற்பியல் மாதிரிகளாக உருவாக்கியதற்காகவும் கார்பன் டை ஆக்சைடு மூலம் பூமியின் வெப்பநிலை எப்படி உயருகிறது என்பதன் ஆராய்ச்சிக்காகவும் இவங்க வந்து நோபல் பிரைஸுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க, ஓகேங்களா. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 6th October 2021 வெனஸ்டே. கெமிஸ்ட்ரியில் யார் யார் நோபல் ப்ரைஸ்க்கு செலக்ட் ஆயிருக்காங்கன்னா, பெஞ்சமின் லிஸ்ட் ஜெர்மனை சேர்ந்தவர், டேவிட் மேக்மில்லன் ஸ்காட்டிஷ் கெமிஸ்ட், ஓகேங்களா. இவங்க ரெண்டு பேருமே ப்ரொஃபஸர்ஸ். இவங்க எதுக்காக வந்து நோபல் ப்ரைஸ்க்கு செலக்ட் ஆயிருக்காங்கன்னா, ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் அசிமெட்ரிக் ஆர்கனோ கேட்டலிசிஸ், அப்படி ஒரு ஆராய்ச்சிக்காக தான் அவங்க வந்து நோபல் பிரைஸுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. சிம்பிளாக சொன்னால், ஃபார் ஃபைண்டிங் நியூ வே டு பில்ட் மாலிக்யூல்ஸ், ஓகேங்களா. வேதி வினைகளை ஊக்கப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் வினையூக்கிகளில் புதிய முறையை கண்டுபிடித்ததற்காக தான் இவங்க வந்து நோபல் பிரைஸுக்கு செலக்ட் ஆகிருப்பாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர், ஓகேங்களா. லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 7th October 2021 Thursday, ஓகேங்களா. லிட்ரேச்சருக்காக செலக்ட் பண்ண தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா அப்துல் ரசாக் குர்னா. இவர் வந்து தான்சானியாவை சேர்ந்தவர், ஆப்ரிக்கன் மோஸ்ட் ப்ரீடாமினன்ட் ரைட்டர், ஓகேங்களா, நாவலிஸ்ட், ஓகேங்களா. இவர் எதுக்காக நோபல் பிரைஸ்க்கு செலக்ட் ஆகியிருக்கார் அப்படின்னா, ஃபார் ஹிஸ் அன்காம்ப்ரமைசிங் அண்டு கம்பேஷனேட் பெனிட்ரேஷன் ஆஃப் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கலோனியலிசம் அண்ட் த ஃபேட் ஆஃப் த ரெஃப்யூஜி இன் த கல்ஃப் பிட்வீன் கல்ச்சர்ஸ் அண்ட் கான்டினென்ட்ஸ், ஓகேங்களா. இந்த ஒரு ஆராய்ச்சிக்காக தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகதிகள் பிரச்சனை அண்டு காலனி ஆதிக்கம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக எழுத்துக்களில் முத்திரை பதித்ததற்காக இந்த ஒரு ஒர்க்குக்காக தான் அவர் வந்து நோபல் பிரைஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பார். இவருடைய ரீசன்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லைஃப்ஸ், ஓகேங்களா. இது ஒரு ப்ரோஸ் பீஸ். இந்த பீஸில் இந்த ஒர்க்கில் தான் அவர் வந்து இந்த காலனி ஆதிக்கம், அகதிகளுடைய லைஃப், அதை பற்றி ஒரு நல்ல ஒரு டீட்டெயில்டான கருத்தை வந்து அவர் பதிஞ்சிருப்பார், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பீஸ். பீஸ்க்கான நோபல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா 8th October 2021 ஃப்ரைடே. இதுக்காக பீஸ்க்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மரியா ரெஸ்டா ஃபிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க, டிமிட்ரி ஆண்ட்ரியோவிச் மராட்டவ், ஓகே, ரஷ்யாவை சேர்ந்தவர். ஆக்சுவலாக பீஸ்க்கான நோபல் பிரைஸ் நார்வே ஓஸ்லோவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. பீஸ்க்கான நோபல் பிரைஸ் மட்டும் நார்வேல, மற்ற எல்லாமே ஸ்வீடனில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இவங்க எந்த காரணத்திற்காக பீஸ்க்கான நோபல் பிரைஸ்க்கு செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் தி எஃபோர்ட்ஸ் டு சேஃப் காட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இன் த ஃபிலிப்பைன்ஸ் அண்ட் ரஷ்யா, ஓகேங்களா. ஃபிலிப்பைன்ஸ்லேயும் ரஷ்யாவிலையும் ஜனநாயகத்தை காக்க வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தியதற்காக இவங்க வந்து செலக்ட் ஆகியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஜேர்னலிஸ்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ண டேட் 11th October 2021 மண்டே. யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்கன்னா, 3 members செலக்ட் ஆகியிருப்பாங்க. டேவிட் கார், ஜோஸ்வா டி ஆங்க்ரிஸ்ட், கிடோ டபிள்யூ இம்பென்ஸ், ஓகேங்களா. இவங்க எந்த ரீசனுக்காக செலக்ட் ஆகியிருக்காங்கன்னா, ஃபார் எம்பீரிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு லேபர் எக்கனாமிக்ஸ், ஃபார் மெத்தடாலஜிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு த அனலைசிஸ் ஆஃப் கேஷுவல் ரிலேஷன்ஷிப், ஓகேங்களா. யதார்த்த வாழ்வின் உறவுகள் தொடர்பான ஆய்வுக்காக இவங்க வந்து எக்கனாமிக்
நோபல் ப்ரைஸுக்கு செலக்ட் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா, த 6 டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் நோபல் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நோபல் ப்ரைஸ் அமௌண்ட் என்னன்னு சொல்லிவிட்டு, அவார்டு என்னன்னு சொல்லிவிட்டு, இல்லைங்களா, எங்கெங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த ரிசீவர்ஸ் நேமை வந்து எங்கெங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லிவிட்டு, டோட்டலாக இந்த வருஷம் நோபல் ப்ரைஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறது 13 மெம்பர்ஸ். அதில் ஒரே ஒரு லேடி மட்டும்தான், மரியா ரெஸ்ஸா, பீஸ்க்கான நோபல் ப்ரைஸ் ரிசீவ் பண்ணுறவங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.